என்னுடைய முன்னாடி மக்கா பள்ளிவாசலினுடைய முற்பகுதி இதுதான். எவ்வளவு வெளிச்சத்தோட சுவனம் இப்படிதான் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அற்புதமான காட்சிகள். மக்கள் ஒவ்வொருத்தரும் அத்தனை இபாதத்தோட மாஷாலா அல்ஹம்துலில்லா அந்த பள்ளிவாசலை நோக்கி நகரும்போது என்னுடைய இணைப்பில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் எனக்காக துவா கேளுங்க, என் பேரை சொல்லி துவா கேளுங்க, எனக்கு இத்தனை வருஷமாக குழந்த இல்லை, எங்கள் அம்மா இறந்துட்டாங்க, அவங்களுக்காக துவா கேளுங்க, என்னுடைய வீட்டில் இருக்கவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கணும், அதுக்காக துவா கேளுங்க, அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லி கேட்டாங்க. அவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய துவாக்கள். இறைவன் மிகப்பெரியவன். இந்த இடத்திலிருந்து உங்களை எல்லாம் நினைவு கூற வச்சிருக்கிற இறைவனுக்கே எல்லா புகழும். ஆமீன், ஆமீன், ஆமீன். அத்தனை பேரின் துவாக்களையும் இறைவன் கபுல் செய்து தருவானாக. ரசுல்லா வாக்கு கொடுத்த இந்த பூமியிலிருந்து, ரசுல்லாவுக்கு இறைவன் வாக்கு தந்த இந்த பூமியிலிருந்து அத்தனை சகோதரிகளுக்கும் என்னுடைய துவாக்கள், அத்தனை இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் என்னுடைய துவாக்கள். எவ்வளோ பேர் குழுமி உட்கார்ந்து இங்கேயே வந்து தங்கிடுறாங்க, இக்திகாஃப் தொழுகை இங்கேயே முழுதும் அப்படியே இருக்கக்கூடிய மக்களினுடைய கூட்டங்களையெல்லாம் பார்க்கும்போது நமக்கும் இப்படி வந்து தங்கிடக்கூடாதா அப்படிங்கிற ஏக்கம் தான் வருது. வல்லர் ரஹ்மான் நம் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை தருவானாக. ஆமீன். எத்தனை எத்தனை பேர், எத்தனை எத்தனை மக்கள் வீல் சேரோட முடியாதவங்கள்லாம் வீல் சேரில் உட்காந்துக்கிட்டு வயசான காலத்தில் அவ்வளோ இபாதத்தோட அவ்வளோ எப்படியாவது ஏக இறைவனுடைய திருப்பொருத்தத்தை பெற்றணும் அப்படின்னு எத்தனை குழந்தைகளோட யாரா இந்த குழந்தைகள் பெரியவர்களெல்லாம் இங்கே பார்க்கும்போது அவ்வளோ பெரிய நிகழ்ச்சியாக இருக்குது.